நரகத்துல எலெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு மாசமா பூலோகத்துக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமா, இங்க ரொம்ப பழகிட்டோம். இந்த கிளைமேட் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நரகத்துல ஒரு மாசமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? நமக்கு ஓட்டு இருக்கிறதுனால தப்பிக்க முடியாது. அதனால யம தர்மராஜா நம்மள எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா ஓட்டு போடலன்னு தெரிஞ்சதுன்னு வெய்யே அல்லோல கல்லோல படுத்திருவாரு. அதனால எந்த நேரத்திலயும் நம்ம எலெக்ஷனை விடவே கூடாது. அந்த நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் முழு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. செத்தாலும் அவங்க கூட டச்லயே இருக்கணும். இல்லனா நமக்கு வரவேண்டிய சலுகைகள்லாம் வரவே வராது. அதனால தானே அப்பப்ப நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லனா நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிரும். இருந்தாலும் அவங்க ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. வீடியோ கால் பண்ண சொல்றாங்களே, நம்ம பூலோகத்துல இருக்கிறது தெரிஞ்சிருமா இல்லையா? அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். அதனாலதான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சமாளிக்கிறியோ இல்லையோ, அவங்கள சமாளிக்க நாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒண்ணே, நமக்கு புடிச்ச பூலோகத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? விட்டுத்தல்லு, நாம நினைச்சது கிடைக்குதா இல்லையா? நாம ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். உண்மைதான். ஆனா நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. நரகத்துல வாழறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது தப்பு பண்ணாத மனுஷன் இருக்காங்களா சொல்லு. இவங்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு. நரகம் என்ன நரகம், அந்த பேரை கேட்டாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டு தள்ளுன்னு சொல்றேன். இப்பதான் நம்ம அங்க இல்லையே, உனக்கு வேண்டிய என்டர்டைன்மெண்ட்டை நான் தரேன். தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ் எ லாட். நோ மென்ஷன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? புதுசா ஏதாவது பிளான் பண்ண? ஓ எஸ், ரெண்டு ஊருக்கு நடுவுல ஒரு ஆறு இருக்கு. அதுக்கு மேல பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பாலம் கட்டிருக்காங்க, அதுவும் விழுந்துருச்சு. அதனாலதான் அத விழுந்த பாலம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இரு சொல்றேன். ரெண்டு ஊருக்கு நடுவுல பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விழுந்த பாலத்து பக்கத்துல ஒரு பெரிய மரத்துல என் பிசாசு பெரியமா இருந்தாங்க. அந்த வழியில ராத்திரி நேரம் மட்டும் இல்ல, பகல்ல வர்றதுக்கு கூட பயப்படுவாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு தான் அந்த இடம். அப்போ அந்த இடத்தை பார்த்து ஜனங்க இன்னமும் பயந்துகிட்டு தான் இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் உண்மையாவே ஜனங்களை பயமுறுத்தி காலத்துக்கும் பேசுற மாதிரி பண்ணிடலாம். அப்படியேதான், உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் செய்வோம். இதுல அதிர்ஷ்டசாலிங்க யாரு அப்படின்னு? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எப்படியாவது அந்த திருட்டு பசங்களை நம்ம பிடிச்சே ஆகணும், விட்டுறக்கூடாது. எஸ் சார். இந்த ரெண்டு ஊருக்கு நடுவுல அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட பக்காவான எவிடன்ஸ் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு அவங்க தப்பிக்கவே கூடாது. டிரைவர், வண்டி எடுங்க, சீக்கிரமா கிளம்பலாம். எஸ் சார், அப்படியே செய்யலாம் சார், போகலாம் சார். டிரைவர், இங்க பாரியா, என்னோட பேரு ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்கு. அந்த திருட்டு பசங்களை பிடிச்சிட்டா எனக்கு கண்டிப்பா சிஐ ப்ரொமோஷன் கிடைச்சிரும் சார். அப்புறம் எங்களை மறந்துடாதீங்க சார். என்னையா, உங்களை போய் நான் மறப்பனா என்ன? இல்லை இல்லை, கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே இல்லை. நான் எங்கே டியூட்டியில் இருந்தாலும் என்னோட டீம் கூட எப்பவும் நீங்கள் தாண்டா இருப்பீங்க. நீங்கள் இருங்க ஐயா, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். இந்த கேஸை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃபே மாறிடும். அப்படியா சார்? ஏதோ ஒரு ஜீப் வருது நமக்காக தான், ஸோ பி ரெடி. ஆமாம், போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு. அப்போ புதுசாக நல்லா பிளான் பண்ணியிருக்க போல இருக்கு. போலீஸ்காரங்க நார்மலாகவே நல்லவங்க தான். யூனிஃபார்ம் போட்டாதான் அவங்களை கையிலே பிடிக்க முடியாது. டிரெஸ்ஸா சீன் போடுவாங்க. சீன் இல்ல, உடம்பு முழுக்க கொழுப்பு. எப்பவுமே எல்லாரும் போலீஸ்னா அரண்டு போய் பயப்படணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க கொழுப்ப கரைச்சு பயம்னா என்னன்னு புரிய வச்சு இவங்க திமிரெல்லாம் அடக்கி வச்சு நாம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விடுவோம். கிட்ட வந்துட்டாங்கடி. இரு, ஜீப்ப முதல்ல நிறுத்துவோம். அவங்கள சத்தம் இல்லாம நாம பயமுறுத்தணும். நீ சூப்பரோ சூப்பர். யோ, எதுக்கு இப்ப நீ வண்டியை நிப்பாட்டின? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் நாங்க திருடங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு எங்க தப்பிச்சு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதுக்காக உன்னை ஸ்பீடா போக சொன்னா இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கியடா. சார், நான் நிறுத்தல சார், அதுவே நின்றுச்சு சார். என்னடா தலைகில ஏதாவது சுத்துதா? டிரைவ் பண்றது நீ ஆஃப் பண்ணாம ஜீப் எப்படா நிக்கும்? கதையா உற சார், என்ன நம்புங்க சார், நான் நிறுத்தல, தானாவே நின்றுச்சு சார். இதோ பாக்குறேன் சார் என்னாச்சுன்னு. சரி சரி, சீக்கிரமா பாரு என்னாச்சுன்னு, பாத்துட்டு வண்டியை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண. லேட் ஆச்சுன்னா திருடங்க தப்பிச்சு போயிருவாங்க.
இன்ஜின்லாம் நல்லா தான் சார் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாரு அந்த சீனை, அந்த எஸ்ஐய நாம சூடேத்துவோம். என்ன பண்ண போற சொல்லு. அந்த ஜீப்பை காத்துல தூக்கி விடுவோம். அப்புறம் என்ன, உடனே ஆரம்பி. டேய் என்னடா இது, ஜீப் இந்த மாதிரி பறக்குது. எனக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல சார். நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேனே சார், ஜீப்பு நின்று போனப்போவே நான் நிப்பாட்டலன்னு சொன்னேன், நீங்கள் தான் நம்பவே இல்லை. இதோ இப்போ பாருங்க, இதையும் என்னோட வேலை தான் சொல்லுவீங்களா சார்? இல்லைடா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குடா, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஜீப் பறந்ததே இல்லைடா. அதான் எனக்கு புரியலடா. சாதாரண பேய்ங்க இல்லை தெரியுமா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க, நரகத்தை காட்டிடுவோம். எங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. இந்த காலத்துல நெருப்பு பேய்ங்க. சும்மா காமெடிக்கு இப்படி பண்ணாதடா. இல்ல சார், இது ஒரு உடைஞ்சு போன ஓட்டப்பாளம் சார், இங்க பேய் இருக்கு. சரி, உண்மையா பேயா இருந்துச்சுன்னா நம்ம எப்பறம் இங்க இருந்து போறது? என்னடா என்ன பண்றது? நம்ம செய்யறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல சார். கொஞ்சம் பேசாம ஏறு, அவங்க கதைய நான் பாத்துக்கிறேன். பேய்ங்கள பத்தி நல்லா சுத்து சுத்து. இப்ப வேற ரொம்ப பயமா இருக்கு. இதுல நீ பேய் கதையெல்லாம் வேற சொல்லி பயமுறுத்துற. உடஞ்சு போன பாலத்துக்கிட்ட ரத்தம் வாந்தி எடுத்து பல பேர் இந்த இடத்துல செத்து போயிருக்காங்க சார். இப்ப நம்ம இருக்கிற நிலைமையை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார். நம்மள யாரோ ஒருத்தர் இப்படிதான் செத்து போக போறாங்கன்னு பயமா இருக்கு சார். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு சார். மொத்தத்துல பேய் இருக்கோ இல்லையோ, நீ சொல்ற கதையை கேட்டாலே நான் செத்துருவோம் போல இருக்குடா ஸ்டூபிட். முதல்ல கொஞ்சம் வாய மூடுறா. என்னோட ப்ரொமோஷன் காத்துல கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சேடா. இந்த பேய்ங்களா எங்கிருந்து வந்துச்சுடா? இவங்களை விட ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களே பரவாயில்ல. வாய்க்கு வந்தபடி பேசாத, அதுக்குள்ள விடக்கூடாது. நாங்க நெருப்பு பேய்ங்க, எங்க கிட்ட மோதனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஏதாவது புரிஞ்சுதா? நீ கேட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவனா? சான்ஸே இல்ல. அக்கட சூடு அதாண்டியே தெலுகுல அங்க பாருன்னு அர்த்தம். எல்லாமே ட்விஸ்ட் தான், எங்க கிட்ட நீங்க மோத முடியாது. என்ன பண்றதுன்னு இப்ப செஞ்சு காட்டுறேன் பாரு. இவங்களுக்கு கொழுப்பு இன்னும் அடங்கலடி. அவ்வளவு சீக்கிரமா இவங்களை விடவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இரு. நாங்களும் சாதாரண மனுஷங்க தான், எங்களுக்கு ஒன்னும் கொம்பு முளைச்சு இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டு உங்க வயால சொல்லணும். அப்படியே ஸ்டார்ட் கேமரா ஆக்சன். ஜீப் என்னடா மஸ்தான் கடையில ஆட்ட தொங்க போற மாதிரி தொங்க விட்டுச்சுங்க. தண்ணிக்குள்ள மட்டும் இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஒருத்தன் கூட உசுரோட இருக்க மாட்டோம். அட கடவுளே, பயமா இருக்குடா, ரொம்ப பயமா இருக்கு. ஜீப்ப அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டாம இருங்க சார். ஆட்டாதன்னு சொல்றாங்க இல்லடா, ஆட்டாத, உயிரோட பொழைச்சு போவோம் நம்பிக்கை இல்லடா. இன்னைக்கு டியூட்டி கிளம்பும் போதே என் பொண்டாட்டி போக வேணாம்னு சொன்னான். என் பொண்டாட்டி பேச்ச கேட்காம இப்படி வந்து இங்க எதுவுமே சொல்லல. எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப புரியுது இல்ல, எப்பவும் நார்மலா வேலையை பாருங்க, ஓவரா சீன் போடாதீங்க. போலீஸ்னா எங்களுக்கும் மரியாதை இருக்கு, புரியுதா? என்ன இப்படி ஆடுது? காப்பாத்துங்க, பயமா இருங்க, யாராவது காப்பாத்துங்க. என்ன இப்படி ஆகுது? இதுவரைக்கும் நாங்க எதுக்கு பயந்தது இல்லையே? எங்களை கேள்வி கேக்குறது இப்படி பயப்படுத்திட்டீங்களே, யாராவது காப்பாத்துங்க. நம்ம வெறும் வெத்து வெட்டுதானு, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. இப்படி புலம்ப விட்டுட்டீங்களே, எங்களை காப்பாத்துங்க. எந்த தப்பு பண்ணலையே, எதுக்காக எங்களை இப்படி பண்றீங்க? வார்த்தையே இல்ல. எனக்கும் அதே ஃபீலிங் தாப்பா. எங்க வாழ்க்கையே போச்சு, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு நாங்களே இப்படி பயப்படுறோம் தெரிஞ்சா மக்கள் யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க. ஐயோ, எங்க வாழ்க்கை அவ்வளவுதான், கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுருங்க. அது என்னன்னா சரியா சரி நெருப்பு பேய்ங்களா? அம்மா ரொம்ப பயமா இருக்கு. திறந்துட்டீங்க, இனிமே இந்த பக்கம் வராதீங்க, போங்க.